அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாசே ஃபர்க்யூசனில் 246 டைனாட்ராக். இந்த டைனாட்ராக் சீரீஸில் எம்எஃப்ல வந்து எப்படி ஏடிடிசி வந்து செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. எம்எஃப்ல டைனாட்ராக்ல 42 ஹெச்பியிலேருந்து 50 ஹெச்பி வரைக்கும் இருக்கிற மாடல் எல்லா மாடலுக்கும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். 241, 244, 246, 254, 42, 44, 46, 50 ஹெச்பி, இந்த நாலு மாடலுக்கும் இதே செட்டிங் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எடுக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலத்தில் அரிப்புமலைங்கிற லொக்கேஷனில் தான் எடுக்கிறோம். வீடியோ எடுக்கிற ஃபீல்டு பார்த்தீங்கன்னா, சுத்தமான களிமண் காடு, நெல் வச்ச பூமி, அந்த மாதிரி ஃபீல்டில் தான் வீடியோ எடுக்கிறோம். கலப்பைன்னு பார்த்தீங்கன்னா, சுத்தமான கலப்பைங்க, சுத்தமான சாஃப்ட் கலப்பை, சாஃப்டில் மேனுஃபேக்சரிங் பண்ணது, 2.5 கிராண்டர் சாஃப்ட்டு, அது 2.5 கிராண்டர் சாஃப்ட்டு. இடையில சப்போர்ட் பீஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரேமுக்கு எல்லா இங்கில வந்து ஸ்கொயர் பண்ணி போட்டுக்கிறாங்க. இது ஃபுல்லான இரும்பு, முழு இரும்பு, இதுவும் முழு இரும்பு, இதுவும் முழு இரும்பு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 400-450 கிலோ வெயிட் வருங்க கலப்பையோட வெயிட்டுன்னு பார்த்தா. பகவதி அம்மன் சொல்லிட்டு டிஎன் பாளையத்தில் இருக்குது கலப்பையோட மேனுஃபேக்சரர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. அந்த கலப்பை தாங்க, 26 இன்ச் ஆம் ஹைட்டு, அந்த ஹைட் இருக்குது. 26 இன்ச்னால் 2.5 அடி வரும், அதாவது தரையிலேருந்து மேலே ஃப்ரேம் வரைக்கும் 2.5 அடி வருங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஹைட் இருக்கக்கூடிய இது லோடு போல் டைப்பில் வந்து கலப்பை வந்து போட்டிருக்கிறாங்க. கலப்பையோட ஸ்ட்ரக்சர் இதுதாங்க. இந்த கலப்பையில் தான் பார்த்தீங்கன்னா 246 ஃபோர் வீல் ட்ரைவ் ட்ராக்டரோட ஏடிடிசி பர்ஃபார்மன்ஸு வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் வரப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருந்துச்சு. இந்த ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பட்டாவும் அலைன்மெண்ட் கரெக்டாக இல்லாதனால இந்த பட்டாவில் போட முடியலைங்க. இதில் தான் போட்டு யூஸ் பண்ணணும். மேல் ஹோல்ஸில் தரையிலேருந்து 48 54 இன்ச் இருக்குதுங்க டாப்லிங் மாட்டுற பொசிஷன் பார்த்தீங்கன்னா. இதில் பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் பார்த்துருப்போம், 50-50 அடி பிக் டயர் மாடலில் அதில் கீழே போட சொல்லியிருப்பேன், அது ஐ சென்சிங் பாயிண்ட். எம்எஃப், சொனாலிக்கா, சுராஜ்லலாம் இந்த ஹோல்ஸ் தான் ஐ சென்சிங் பாயிண்ட்டுங்க. இந்த ஹோல்ஸில் வந்து நீங்கள் போட்டுக்கணும் ஐ சென்சிங் பாயிண்ட்டில். அதே மாதிரி கலப்பையெல்லாம் பொசிஷனில் மாட்டிட்டு இதில் ஸ்டே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது டயரில் முட்டாத அளவுக்கு மேலே தூக்கணும். இதெல்லாம் டயரில் முட்டாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஸ்டே வச்சுக்கணும். இது வந்து பாக்ஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்குறாங்க. பாக்ஸ் டைப்பில் இருந்துட்டு இது வந்து சௌரி இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் செட்டிங்கு. இந்த செட்டிங்கில் வந்து கலப்பையை வந்து செட் பண்ணிக்கலாம். இதே செட்டிங் தான் ஸ்ப்ரிங் கலப்பையாக இருந்தாலும் சரி, ஸ்டெடியாம்னு சொல்லுவாங்க அது, 7 கலப்பை, டக் ஃபுட் கல்டிவேட்டர், அது எம்பி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, எம்பி ஃப்ளோ, டிஸ்ப்ளோ, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதே செட்டிங் தான். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். பிரம்மீடுன்னு சொல்லுவாங்க இது வந்து கலப்பையில், பிரம்மீடில் வந்து மேல் தொலையில். அதே மாதிரி வண்டியில் பார்த்தீங்கன்னா டாப்லிங் பெட்டில் ஹை சென்சிங் பாயிண்டில் வந்து வச்சுக்கணும். டிராக்டரில் ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா எம்எஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, பொசிஷனு டிராப்ட்டுன்னு சொல்லிட்டு. அதில் பொசிஷன் லிவரை வந்து மேலே கீழே தூக்கி இறக்குறக்கு மட்டும்தான், அதாவது ரிவர்ஸ் ஃபார்வேர்டு போகிறப்போ மேலே கீழே தூக்கி இறக்குறக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கலப்பை வந்து டெப்த்து செட் பண்ணுறது இதில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏதாவது லோடு பிடிச்சி, ரொம்ப லோடு பிடிச்சி டயர் ஸ்லிப் ஆகுதுன்னா இதை லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதே ஃப்ரீ ஆகிக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஃபீல்டு வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா, கரெக்டான பதத்தில் இருந்துச்சுன்னா இதை வந்து கரெக்டாக இந்த பொசிஷனில் செட் பண்ணுங்கள். எம்எஃப்ல பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃப்ட்னு எழுதியிருப்பாங்க, அந்த டிராஃப்ட்டுங்கிற இடத்துல வந்து வர மாதிரி செட் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் செட்டிங்க. இவ்வளோ தான் கொடுத்துருப்பாங்க எம்எஃப் பொறுத்த வரைக்கும். எம்எஃபோட செட்டிங் இதுதாங்க. கீரை வந்து என்ன கீரில் ஆப்ரேட் பண்ணோன்னா, இதில் வந்து செகண்ட் கீருங்க, இதில் வந்து எம் மீடியம் கீரில், மீடியம் கீரை போட்டு இதில் வந்து 12+12ங்கிற மாதிரி கீர் பாஸ் கொடுத்துருப்பாங்க. M2 கீரில், மீடியம் செகண்ட் கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணுங்கள். 1500 RPM வந்து செட் பண்ணி ஆப்ரேட் பண்ணால் போதும். ஸ்டார்ட் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டாம், விட்டுருங்க. அந்த லிவரை வந்து அந்த பொசிஷனில் வந்து செட் பண்ணிட்டா போதுங்க. அது வாட்டுக்கு நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. நீட்டாக பார்த்தீங்கன்னா டெப்த்து வந்து ஜம்முன்னு இறங்கி வருங்க. இது வந்து சுத்தமான களிமண் பூமி. களிமண் பூமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணு பிடிப்பு அதிகம், கலப்பையில் வந்து சீக்கிரம் மண் ஒட்டிக்கும். அந்த மாதிரி பூமியில் தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சென்சிங் வந்து நான் ஓட்டினேங்க, நான் ஒரு இந்த ஒரு வயலில் பார்த்தீங்கன்னா நான் பாதி வந்து நான் ஓட்டி பார்த்தேங்க. சென்சிங் வந்து சூப்பராக வேலை செய்யுது எம்எஃப் டைனாட்ராக்ல பார்த்தீங்கன்னா.
சென்சிங் பார்த்தீங்கன்னா லோடு சென்சிங் வந்து நல்லா அடிச்சு கொடுக்குதுங்க. எம்எஃப் டைனாட்ராக்ல பார்த்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யுது. ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டர் எடுத்தீங்கன்னா சேத்தளவு கோட்டிட்டு இப்படி வரவளவு புழுதி அளவு போகிறப்ப நீங்கள் வெயிட்டு வந்து போடணுங்க. டைனாட்ராக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கலப்பை அளவுன்னு போகிறப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்லிப்பேஜ் இருக்குது, அதனால் நீங்கள் வெயிட் வந்து ஆட் பண்ணுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா லோடு சென்சிங் வந்து பக்காவாக வேலை செய்யுது டைனாட்ராக்ல. இந்த ஃபீல்டு ஆப்ரேட் பண்ணுறப்ப ஆர்பிஎம் ட்ராப்பேஜ்னு பார்த்தா 1500 ஆர்பிஎம் வச்சா ஒரு 100 ஆர்பிஎம் வந்து ட்ராப்பேஜ் இருக்குது. 100 ஆர்பிஎம் எதனால் வந்து ட்ராப் ஆச்சுன்னா ஹார்வெஸ்டர் ஓடிட்டு டயர் தாரம் வந்து நிறைய இருக்குது, காடு வந்து ரொம்ப இறுகி போச்சு. கலப்பையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் இருந்துச்சு. நல்ல ஒரு ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபீல்டாக இருந்துச்சுன்னா டயர் தாரம் இல்லாமல் ஃபீல்டு வந்து ஒரே ஃபீல்டு ஒரே நெட்டாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆர்பிஎம் 50 to 70 ஆர்பிஎம் ட்ராப்பேஜ் தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வீல் ஸ்லிப்பேஜ் ஆன இடத்துல பார்த்திங்கன்னா இடையில பொலி வந்து போட்டிருந்தாங்க. வயல் பூமி நெல் வச்சப்போ பார்த்திங்கன்னா இடையில ஒரு சின்ன பொலியாக போட்டிருந்தாங்க. அந்த பொலி மாதிரி இந்த இடத்துல லைட்டாக ஸ்லிப்பேஜ் இருந்துச்சு. ஃபீல்டில் ஒரு சைடு போக போக பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்வெஸ்ட் தாரையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த டிராஃப்ட் லிவரை கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஒரு பொசிஷனில் செட் பண்ணி விட்டிங்கன்னா எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி அது வாட்டுக்கு சென்சிங் வந்து அடிச்சு கொடுத்துட்டே வரும். அதே லிஃப்ட் பண்ணி விடும், ஆட்டோமேட்டிக்காக தூக்கி தூக்கி விட்டுட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து இந்த அளவுக்கு ஸ்லிப்பேஜ் இருக்கும். அப்புறம் போய் திரும்புகிறப்ப வந்து டயர் ஸ்லிப்பேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னதான் ADDC செட் பண்ணாலும் லைட்டாக இருக்கும், ரொம்ப மேக்ஸிமம் இருக்காது. ஒரு 40% வந்து ஸ்லிப்பேஜ் தெரியும். அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா போய் திரும்புகிறப்ப கலப்பை ஒரு சைடாக குத்திட்டு வரும். அப்போ வந்து லோடு சென்சிங் என்ன தான் இருந்தாலும் அடிச்சு பிடிச்சி தூக்க முடியாது. அதுதான் மேக்ஸிமம் ரீசனாக இருக்கும். ஃபீல்டில் நேராக ஆப்ரேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கரெக்டான சென்சிங் வந்து இருக்குங்க. சென்சிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஃபீல்டில் போய் திரும்புகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல்லா கம்பெனி எல்லா டிராக்டர்லேயும் என்ன மாதிரி கலப்பை யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி தாங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி யூஸ் பண்ணாமல் வெறும் பொசிஷன் லிவர் மட்டும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஸ்லிப்பேஜ் அதிகமாக இருக்கும். 40% போய் திரும்புகிறப்ப தான் ஸ்லிப்பேஜ்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் எதுவுமே செட் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா நேராக போகிறப்பே உங்களுக்கு 60% 70% ஸ்லிப்பாகி ஓடும். டயர் சீக்கிரம் போயிடும், மைலேஜ் வராது, இதெல்லாம் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக செட் பண்ணால் பக்காவாக வேலை செய்யுதுங்க. ஸோ எம்எஃப்ல டைனாட்ராக் வச்சுருந்தீங்கன்னா இந்த செட்டிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். மீடியம் சாண்டிகேரெலாம் அந்த ஹோல்ஸில் மேல் ஹோல்ஸில் மேல் தொலையில் பார்த்தீங்கன்னா போட்டு கலப்பையிலையும் மேல் ஹோல்ஸில் போட்டுங்க. அது ஃப்ரேம் டைப்பாக இருந்தாலும் சாஃப்ட் டைப்பாக இருந்தாலும் இதுதான் செட்டிங்கு. ஸ்ப்ரிங் கலப்பை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஜிட் கல்டிவேட்டர்னு சொல்லுவாங்க, ஸ்டெடியாமுன்னு சொல்லுவாங்க, அந்த கலப்பை எம்பி ஃப்ளோ டிஸ்க் ஃப்ளோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதே செட்டிங் தான். இந்த மாதிரி செட்டிங்கில் தான் நீங்கள் வந்து கலப்பை வந்து ப்ராப்பராக செட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மைலேஜ் இருக்குங்க. அது லோடு சென்சிங் பண்ணி தூக்கி விட்டே இருக்கும். நம்ம பொசிஷன் லிவரில் கை வைக்க தேவையில்லை. இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்ட்டு தாரை வந்து டயர் தாரை வந்து நிறைய இடத்துல இருக்குங்க. ஃபீல்டில் ஒரு சைடு போக போக பார்த்தீங்கன்னா நிறைய ஈரமாக இருக்குது.
அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா என்னதான் லோடு சென்சிங் இருந்தாலுமே கொஞ்சம் டஃப்பாக இருக்குங்க. இது வந்து ஆல்ரெடி மேலே இருந்த பூமி, மேலே இருந்த பூமி பார்த்திங்கன்னா ஜம்முன்னு உழவாயிடுச்சுங்க. டயர் தாரையில் போகிறதுனால ஃபீல்டு வந்து ஒரே ஈவனாக இல்லாதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் வருது. மற்றபடி பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஃபீல்டில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா இருந்துச்சுங்க. ஃபீல்டு வந்து அந்த டயர் தாரை இல்லாத இடத்துலையும் ஜம்முன்னு வேலை செய்யுது சென்சிங்கு, லோடு சென்சிங் பொறுத்த வரைக்கும். இந்த எம்எஃப் டிராக்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோடு சென்சிங் எல்லாம் செட் பண்ணி யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஏக்கர் கவர் ஆகிருக்கு. கரெக்டாக 1.5 ரெண்டு மணி நேரம் ஆகுங்க ஃபீல்டில் வந்து கவர் பண்ணுறக்கு. மைலேஜ்னு பார்க்குறப்போ 4 லிட்டர் டீசல் வந்து போகுங்க ஒரு மணி நேரத்துக்கு. இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி யூஸ் பண்ணிங்கண்ணா அது அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல்டு வந்து ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது. வக்கிப்பில்லு, காடு ஈரமாக இருக்குது, வதிகாலாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டயர் வந்து ஸ்லிப் ஆகுது. ஸோ நல்ல கரெக்டான ஃபீல்டில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஃபீல்ட்லேயே பார்த்தீங்கன்னா சென்சிங் பக்காவாக வேலை செய்யுது, ஜம்முன்னு லோடு வந்து அடிச்சு கொடுக்குதுங்க லோடு சென்சிங்கு. இந்த மாதிரி டஃப்பான ஃபீல்டில் வந்து எடுத்து பண்ணணும், டஃப்பான ஃபீல்டில் வந்து எப்படி ப்ராப்பராக ஆப்ரேட் பண்ணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேங்க. இந்த மாதிரி டஃப்பான ஃபீல்டாகவே இருந்தாலும் நீங்கள் பொசிஷன் லிவரில் வந்து எக்காரணத்து கொண்டு கையே வைக்கக்கூடாது, அந்த ட்ராப் லிவரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். டயர் ஸ்லிப்பேஜ் அதிகமாகுதுன்னு பார்க்க வேண்டாம், டயர் ஸ்லிப்பேஜ் வந்து நீங்கள் கரெக்டான ஃபீல்டில் ஆப்ரேட் பண்ணால் ஸ்லிப்பேஜே இல்லாமல் போகும். முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து ஹார்வெஸ்ட் ஓடின டயர் தரம் வந்து அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த ஸ்லிப்பேஜ் வந்து வருது. இந்த டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எம்எஃப்ல நீங்கள் என்ன மாடல் யூஸ் பண்ணியிருந்தாலும் சென்சிங் யூஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சா, இல்லை அதுக்கு முன்னாடி சென்சிங் யூஸ் பண்ணாமல் ADDC செட் பண்ணாமல் அதுக்கு முன்னாடி எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, மைலேஜ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். டைனாட்ராக்கு டிராக்டரில் என்ன மாடல் வச்சுருந்தாலும், 42-50 HP என்ன மாடல் வச்சுருந்தாலும் இதே செட்டிங் தான், அது 2-wheel drive இருந்தாலும் சரி 4-wheel drive இருந்தாலும் சரி இதே செட்டிங்கில் தான் யூஸ் பண்ணும். இந்த செட்டிங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.